இவங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தனா நம்ம கேங்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் பச்சை மண்ணுங்களா இருக்காங்க. போட்டோக்கு போஸ் ஏதாவது போஸ் கொடுக்கலாம் முடிவு வாங்கலாம். அங்க பாரு சித்தப்ப ரெடி ஆயிட்டோம் பாரு. ஓகே நம்ம இப்போ வந்து சுருளி ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனால் ஃபால்ஸ் வரல, ஃபால்ஸ்ன்னு எவ்வளோ தூரம் சொல்லி தரல. ஆக்சுவலாக செக் போஸ்ட்டில் எவ்வளோ மச்சான் கேட்டாங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபாவா? ஆ இல்லை, அதான் வண்டிக்கு ஒரு வண்டிக்கு 10 ரூபா சொல்லி கொடுத்தாங்கன்னு தோணுது. கேவி ரீச், நான் வந்து உள்ளே போய் பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்னொரு பையனுக்காக வெயிட்டிங்கு, அவனை இப்போ வந்துடுவான். அவனை வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் கேங். மொத்தமாக எத்தனை பேர்னா 2, 4, 6, 8, 7 பேர். மொத்தமாக 7 பேர். 7 பேர் இப்போது கும்பலி போகிறோமா தேக்கடி போகிறோமா? ஓகே, ஒன்றி கும்பலி இல்லை தேக்கடி, ஏதோ ஒன்று போக போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக ஒரு குரங்கு ஒன்று இருக்குது அங்கே பாருங்க. வாவ், இது தெரியுதா? ஆக்சுவலாக இது கோயில் போல், கோயில் போல் கோயில் தான். இங்கே இந்த குரங்கு அந்த இதை அந்த சாமியோட ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுருக்கா, ஏதோ பண்ணிட்டுருக்குப்பா. அது மட்டும் இருக்கு. இல்லை ஏதோ பண்ண வருது. நம்ம ஓரமாகவே நிற்போம். ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம். டேய் சும்மா இருங்கடா, கத்தாதீங்களா, பொய்யாரி டிஸ்டர்பிங். நம்ம இப்போ சுருளி அருவி ஆடனே சும்மா இருங்கடா, பேச விடுங்கடா, யாரா நீங்க? நம்ம தள்ளி போயிடும், இவங்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க. இப்போ நம்ம சுருளி அருவிக்குள்ளே போக போகிறோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இங்கே தான் வந்து டிக்கெட்டோட டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க. டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்களே பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ தான் என்ட்ரன்ஸ் உள்ளே ஆகிட்டோம். ஆனால் வந்து இங்கே ரொம்ப பண்ணுறாங்கப்பா, ரொம்ப பண்ணுறாங்க. ரெண்டு இடத்துல செக்கிங்கு, ரெண்டு இடத்துலையும் பேக் எல்லாத்தையும் ஜிப்பு முதல் கூட திறந்து காமிக்கணுமா, எல்லாத்தையும் திறந்து காமிக்கணுங்க. அதான் எல்லாத்தையும் திறந்து காமிக்க சொல்கிறாங்க. அதையும் திறந்து காமிச்சிட்டோம் ஒரு இடத்துல, இருந்தாலும் இன்னொரு இடத்துல மறுபடியும் இங்கே திறந்து காமிக்க சொல்கிறாங்க. எத்தனை இடத்துல தான் நம்ம திறந்து காமிக்கிறது? ஜிப்பு பேக்கு ஜிப்ப இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணுமா முன்னாடி, 1.5 கிலோமீட்டர் நடந்து போக முன்னாடி இந்த இந்த ஜாக்கெட்டு இந்த பேக் இதெல்லாம் தூக்கிட்டு நடந்து போக முன்னாடி நான் செத்துருவேன், கன்ஃபார்மாக செத்துருவேன். ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தண்ணி இருக்கணும். ஆமாம் மச்சான், தண்ணி இருக்கா கேட்டிங்களா? தண்ணி இருக்கான்னு கேட்டிங்களா? தண்ணி இருக்கா? ஓகே, தண்ணி இருக்கோ இல்லையோன்னு தெரில, ஆனால் குளிக்கணும். கன்ஃபார்ம் குளிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாமே அதுக்கான செட்டப்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். தண்ணி தெரியுது பாருங்க, தண்ணி வேற கிளியரா இருக்குது. ஓகே, நோ இஷ்யூஸ். டேய் நில்லுங்களா, ஏன்டா ஓடுறீங்கோ? இந்த ஜாக்கெட்டு பேகு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கொடுமையப்பா, கொடுமையிலும் கொடுமை. இங்கேருந்து ஆக்சுவலாக என்னென்னா பஸ் இருக்குதான், பஸ்ஸு வேணாம் இதிலே போய்க்கலாம் அப்படின்னு தான் போகிறோம். இதுதான் பஸ்ஸு. ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பஸ்ன்னு தோணுது. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க போல். 7 ரூபா கேட்பாங்க இந்த பஸ்ஸுக்கு. 10 ரூபா ஒரு ஆளுக்கா? ஒரு ஆளுக்கு? ஓகே, ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். ஏறக்குறைய நம்ம இப்போ ஒரு பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம். ஆமாம், பாதி தூரம் வந்திருப்போம், பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் வர முன்னாடியெல்லாம் வந்து பஸ் வருமா எல்லாமே வருமா, இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து நடந்து போக வேண்டியது இருக்குமா? இது அங்கெல்லாம் வேறு லெவல் வியூவாக இருக்குப்பா. ஆக்சுவலாக இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இப்போ க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து இங்கே வர உடலை, ஏன் இங்கே வர உடலைன்னு சொல்லி கேட்டால், இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக இருக்குல்ல, அதனால் இங்கே வந்து பிளாஸ்டிக்லாம் ரொம்ப இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லி பணம் இதுவாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மரம் என்ன மரம் வச்சான் பேரு? சமபரிசா இருக்குது. ஆலமரம் எல்லாம் இல்லை, இல்லை வச்சு இல்லை சித்தப்பு.
ஆலமரத்துக்கு இது இருக்கும். அது வந்து ஊருக்குள்ள இருக்க ஆலமா, கேரளாவில் இருக்க ஆலமரம். கேரளாவில் இருக்க ஆலமரம் இப்படிதான் இருக்குமா? ஆமாண்டா. ஏ போர்டு ஒட்டி இருப்பாங்க சித்தப்ப, பார்க்கலாம். ஏ சம பெருசா இருக்கப்பா மரம், அங்க பாருங்க வர்ற மாதிரி பெருசா இருக்குது. ஆனா கீழே மட்டும் தான் பெருசா இருக்குது, மேல போக போக சின்னதா போயிட்டு இருக்கு. அங்க ஒருத்தன் பேய் எழுதிருக்கான் பாருங்க, அது அவர் திறமைய பாருங்க, எங்க போய் பேய் எழுதி வச்சிருக்கான். அதோ அதுல பாரு, பூதேவியா இதெல்லாம் எழுதிருக்கான். இல்லடா பூ மூ. இங்க ரெஸ்ட் ரூம் நிறைய வச்சிருக்காங்க பாஸ், ரெஸ்ட் ரூம் வந்து. ஆனா இது வந்து ஆப்ரேட்ல தான் இருக்கு, இது நீங்க போய்க்கலாம். இதோ பார்த்தவங்க பஸ் வந்து பஸ்ஸை வந்து இவ்வளோ தூரம் தான் வரும் போல, இதுக்கு மேலே போகாது போல. ஆமாம், இதுக்கு மேலே படிக்கட்டு இருக்குது. ஓகே, நாம் இப்போது படியேறி கொண்டிருக்கிறோம். ஃபால்ஸு, அதுதான் ஃபால்ஸுன்னு தோணுது சித்தப்ப. அதானே ஃபால்ஸு? ஆ அதான் ஃபால்ஸு, அதான்டா ஃபால்ஸு. பொய்யா, சித்தர்கள்னு இருக்காங்களா? ரொம்ப கம்மியா தண்ணி வருதப்பா. ஆமா, இதுல குளிக்கிறதுக்கே அடிச்சுப்பாங்களே, நம்ம எப்படி குளிக்கிறது? திங்ஸ் எல்லாத்தையும் இங்க தான் வச்சுப்போமா. ஃபால்ஸ் வந்து இங்க இருக்கு. இதோ அங்க பார்த்தா தெரியும்னு தோணுது. அங்கே வீடியோகிராஃபிக் ப்ராகிபிட்டடா, ஏன்னா அங்கே அந்த லேடிஸ் குளிச்சுட்ருக்காங்கோ. அதனால் நம்ம இங்கேயே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, எல்லாத்தையும் இங்கேயே தானே வைக்கணும். ஆமாம், பயங்கரமாக மூச்சு வாங்குது. இப்போ யாருக்கெல்லாம் மூச்சு வாங்கலை அதை சொல்லுங்கள். ஆ ஷூர், ரொம்ப மூச்சு வாங்குது. இல்லை, நான் பேசுகிறதால உங்களுக்கு தெரியுது, நான் பேசிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு தெரியுது, நீங்கள் பேசுகிறா தெரியலை, தட்ஸ் இட். ஓகே பாய், நான் வந்து போயிட்டு வந்து சந்திப்போம், பை. ஓகே, பயங்கரமாக குளிச்சாச்சு. இப்போ தான் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஆடியோ எப்படி கேட்கணும்னு சொல்லி தெரியல, கேவலமாக தான் ஆடியோ கேட்கணும்னு தோணுது. பரவாயில்ல, அவள் தான் கிளம்ப போகிறோம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்புறோம். ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டு மீன்ஸ் குளிச்சிட்டோம், குளிச்சுட்டு கிளம்புறோம். நம்ம பிரதாப் ஏதோ சொல்லணும்னு சார் ஆசைப்படுறான், சொல்லு மச்சான். காமா பாருங்க, ரெண்டு கிலோ ஜர்க்கின்னு ரெண்டு பேரும் தூக்கி மாட்டிகிட்டே வரீங்க பாருங்க, அது பரிதாபமாக இருக்குது. பரிதாபமாக தான் இருக்குது, எங்களுக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. எங்கே இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் போல், நடந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, காட்டு தீலாம் வந்துருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான். பட் டேஞ்சர் மீன்ஸ் டேஞ்சரும் இல்லை, அப்படிலாம் இல்லை. பட் வந்து காட்டுச்சியெல்லாம் இங்கே வருது, யாரோ கொளுத்தி விட்ருக்காங்க. சூப்பர், நம்ம சிங்கு தான் இப்போ கமாண்ட் கொடுத்தான். அது வந்து ஃபில்டர் தண்ணி மாதிரி இருக்கும்னா, அந்த தண்ணி நல்லா தான் இருக்குது. தண்ணி நல்லா தான் இருக்குது, தண்ணி எந்த குறையும் இல்லை. தூக்கி விளாக் பண்ண முடியலப்பா, தெம்பெல்லாம் போயிச்சுது. அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம், போய்க்கினே அப்படியே மாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு நல்ல ஒரு அருவி, அருவியில தண்ணி, ஆறு, ஆறு இல்ல காவா, இதுக்கு பேர் என்ன மச்சான்? வாக்கியா, சாரி காவா சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போ சிங்கோட வீட்டுக்கு வந்திருக்கோம். சிங்கோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏ மண்டே மறைக்காதரா, மண்டே தள்ளி போடா. நம்ம இப்போ சிங்கோட வீட்டு வந்துருக்கோம், சிங்கோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக கிளம்புறதுக்கு கரெக்டாக. ஏ இதுக்கப்புறம் தான் இந்த இலவம் பஞ்சு, இலவம் பஞ்சு. ஆக்சுவலாக அந்த இலவ காத்துக்களி, வடிவேலோட இலவ காத்துக்களி இந்த இதுதான். அப்படியே அது பஞ்சாக வெடிச்சிச்சான், அது வெடிச்சது அதோட பஞ்சு மட்டும் இல்லை. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து தொட்டிப்பாடம் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தொட்டிப்பாடத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்புறம் பரவாயில்ல, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில், ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த தொட்டி பாலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே இந்த மாங்காய்லாம் இருக்குங்க, பெருசு பெருசாக இருக்குது மாங்காய். இந்த பசங்கள்கிட்ட நிப்பாட்டி மாங்காய் பறித்து சாப்பிட்றலாம்டா, திருட்டு மாங்காய் நல்லா இருக்கும்டா, நான் சின்ன வயசுலாம் திருட்டு மாங்காய் சாப்பிட்ருக்கேன்டா, நல்லா இருக்கும்டான்னு சொன்னால் எவனுமே நிற்க மாட்டேங்கிறான். அந்த உருசியெல்லாம் தெரியல மச்சான், ஆஃப் ரோடிங் கூட்டி போகிறாங்கடா. ஏ நல்லா இருக்கும்டா இதில் வந்திருந்தோம்னா. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வேற மாதிரி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். ஏய் வாவ் வாவ் வாவ், வாட் ஏ லேண்ட்ஸ்கேப் இட் இஸ். அந்த ஃபால்ஸ் பேர் என்னடா? ஒய்யா. அந்த ஃபால்ஸுக்கு பேர் ஒய் ஃபால்ஸ் தான். எதுக்கு ஒய் ஃபால்ஸ்னு பேர் வச்சாங்கன்னு தான் தெரில. ஒய் மாதிரி சிம்பிள் இருக்குது, ஒய் ஃபால்ஸ் அது ஒய் மாதிரியே இருக்குது, அப்போலாம் தெரியலையே. இங்கே ஒரு சின்ன ஒரு வாக்கியாக கூட போகுது.
வாக்கியாவா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வாக்கியாலையும் தண்ணி இல்லை, இந்த வாக்கியால தண்ணி இல்லைன்னா கன்ஃபார்மாக அந்த தொட்டி பாலத்தை தண்ணி இருக்காது, ஏன்னா தொட்டி பாலத்திலேருந்து வர தண்ணி இந்த வாக்கியா வழியாக தான் போகுமா இருக்கும். ஏய் கரண்ட் கம்பம்லாம் போட்டிருக்காங்கடா, பார்த்து போடா, தள்ளி விட்டு தள்ளி கிள்ளி விட்டுறாதரா, செத்து போயிடும்டா. இதுதான் தொட்டி பாலமா? அடே தொட்டி பாலம் வந்துட்டோம், தொட்டி பாலம் வந்துட்டோம். தொட்டி பாலத்தில் தொட்டியில் தண்ணி தேங்கி கிடக்குது. மச்சான் பொறுமையாக போடா, தண்ணி இருக்குது ஆனால் வந்து தொட்டி பாலத்தில் தண்ணி ஓடலை. ஆக்சுவலாக எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம், இருந்தாலும் நான் வந்து வீர சாகசத்துக்காகவே பண்ணிகிட்ருக்க மாதிரியே பண்ணுறேன். நம்ம இதுக்கு மேலே போவானா? வாவ், வாட் ஏ வியூ. இல்லை ஆக்சுவலாக இது வந்து இந்த மலையாக இது எதோ ஒன்று மலைன்னு நம்ம வச்சுப்போம் ஓகேவா. இந்த மலையிலேருந்து அப்படியே அந்த மலைக்கு தண்ணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த இதை பாலத்தை கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து தொட்டி மாதிரியே கட்டியிருக்காங்க, ஏன்னா அந்த தண்ணி வந்து ஹைட்டு போனால் கூட கீழே சிந்தக்கூடாதுல, அதுக்காக தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ தொட்டி பாலம்னு பேர் வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு தொட்டி பாலம் இருக்குது. அந்த தொட்டி பாலத்தில் வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு இதாக இருக்கும், ஸ்டெப் ஸ்டெப்பாக சைடில் வந்து இது போட்டிருப்பாங்க, ஒரு பீம் போட்டிருப்பாங்க, அது வரை தண்ணி வரும். சைடில் நடந்து போகிறதுக்கு மாதிரிலாம் ஈஸியாக வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக தொட்டி அவ்வளோதான். இது மட்டும் தான் இருக்குது, வேற எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஏ எல்லாம் இங்கே போஸ் கொடுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ப்ளூ பஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து வேறு மாதிரி ப்ளூ பஸ்ஸு. இவங்க ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தனா நம்ம கேங்கில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், எல்லாம் பச்சை மண்ணுங்களாக இருக்காங்க. ஃபோட்டோவுக்கு போஸ் ஏதாவது போஸை கொடுக்கலாம், முடிவு வாங்கலாம். ஆ அங்கே பாரு சித்தப்ப ரெடி ஆகிட்டோம் பாரு. ஓகே சீஸ். அப்படியே இந்த வியூவுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம்.